காசா பகுதியில் இடம்பெற்ற மோதலில் இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் மற்றொரு இலங்கையர் காணாமல் போயுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் 8000-க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் வாழ்கின்றனர் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். அவர்களில் பெரும்பாலானோர் டெல்லவிவ், ஜெருசலேம் மற்றும் ஹைபா ஆகிய நகரங்களில் வாழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். தென் பிராந்தியத்தைச் சேர்ந்த இலங்கையர் ஒருவர் காயமடைந்துள்ளார். அவர் சுற்றுலா விடுதி ஒன்றில் பணிபுரிபவர். வயிற்றிலும் கையிலும் துப்பாக்கிச் சூட்டு கீழக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மற்றொரு இலங்கை இளைஞர் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அவர் தொடர்பில் தகவல் கிடைக்கவில்லை என்றால் செஞ்சிலுவை சங்கத்திற்கு தகவல் கொடுக்கப்படும். இதேவேளை இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் தூதரகத்துடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஏதேனும் பிரச்சினை இருந்தால் தகவல்களை அனுப்ப முடியும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் பிரதி இணை முகாமையாளர் காமினி செனரத் யாப்பா தெரிவித்தார். இஸ்ரேலில் தங்கியுள்ள இலங்கையர் தொடர்பில் தகவல் கிடைக்காவிட்டால் 1989 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு அவர்களை பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார கேட்டுக் கொண்டுள்ளார்.